சங்கர் ஐஏஎஸ் அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200 மேற்பட்ட ஐஏஎஸ் ஐபிஎஸ் மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் கனவை நிஜமாக்க உடனே 7667666266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும். கிறிஸ்துமஸ் விடுமுறையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் ஏராளமான மக்கள் குவிந்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுகன்யா இணைந்திருக்கிறார். சுகன்யா, வழக்கத்தை விட எந்த அளவுக்கு மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கு? மணிமாறன், கிறிஸ்மஸ் பண்டிகை ஒட்டி கொடுத்திருக்கக்கூடிய இந்த விடுமுறையை கொண்டாடுவதற்காக சனி ஞாயிறு திங்கள் அப்படின்னு தொடர்ச்சியாக ஒரு 3 நாட்கள் விடுமுறை வந்திருக்கு. அந்த விடுமுறையின் கடைசி நாளாகிய இன்று மெரினா கடற்கரையில் மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. இங்கே சென்னையை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் மட்டுமல்லாமல் பிற மாவட்டங்களில் இருந்துமே அந்த தொடர் விடுமுறையை கொண்டாடணும் அப்படிங்கிற எண்ணத்தில் வந்திருக்கக்கூடியவர்கள் ஏராளமானோர் இங்கே மெரினா கடற்கரையில் குழுமியிருக்கிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய சிறிய கடைகளில் இன்னைக்கு வந்து ஓரளவிற்கு இந்த சிறு கடை வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்திருப்பார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கடைகள்லாம் முழுமையாக அதிகமான கூட்டமாக இருக்கிறது. வழக்கமாக சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை என்றாலே சென்னை மக்கள் வந்து அவங்க விடுமுறை, அந்த சனி ஞாயிறு விடுமுறையை ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான பிளேஸ்ல வந்துட்டு அவங்க ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா அதற்கு சிறப்பான இடம் வந்து இந்த மெரினா கடற்கரை தான். இங்கே தான் அதிகமாக குழுமுவார்கள். இப்போ இதுல குறிப்பாக இந்த 3 நாள் தொடர் விடுமுறை, கிறிஸ்துமஸ் விடுமுறை அப்படிங்கறதுனால வழக்கத்தை விட ஒரு 2 மடங்கு கூட்டம் மெரினா கடற்கரையில் அதிகமாக காணப்படுகிறது. ராமநாதபுரத்திலிருந்து ஒரு ஃபேமிலி வந்திருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். சார், எப்படி இருக்கு விடுமுறையை கொண்டாடுறதுக்காக ராமநாதபுரத்துல இருந்து வந்திருக்கீங்க, எப்படி இருக்கு மெரினால விடுமுறையை கொண்டாடுறது? முதல் தடவை வந்திருக்கிறோம் மெரினா பீச்சுக்கு. நல்லா என்ஜாய்ஃபுல்லா இருக்கு, பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. சமாதியெல்லாம் போய் பார்த்தோம், ரொம்ப பிடிச்சிருந்தது. இவ்வளவு கூட்டம் இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை. எப்படி இருக்கு இங்க மெரினா கடற்கரை, எப்படி இருக்கு ராமநாதபுரம் கடற்கரை ஒப்பிடும் போது? அவ்வளவு தூரம் 13 மணி நேரம் டிராவல் பண்ணி வந்ததுக்கு நல்லா இருக்கு, நல்லா ஒர்த்து, நல்லா நிறைய கூட்டம் இருக்கு, பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. மெரினா கடற்கரை எப்படி இருக்கு விடுமுறையை கொண்டாடுறது? நல்லா ஒர்த்தா இருக்கு, நல்லா சம கூட்டமா இருக்குது, சம ஜாலியா ஹாப்பியா. இந்த மாதிரி எப்பயுமே பார்த்தது இல்ல, இந்த மாதிரி இருக்கு, நல்லா சூப்பரா ஜாலியா. சென்னையில எந்தெந்த இடங்கள்லாம் பாத்தீங்க மெரினா தவிர, எப்படி இருக்கு? சென்னையில நானு இன்னைக்கு பாக்கிறதுக்கு வந்தேன். சென்னைக்கு ரொம்ப திருப்தி ஆகுது, ஃபேமிலியோட வந்துக்கிறோம், ரொம்ப திருப்தி ஆகுது. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க நீங்க, உங்க பேர் என்ன? என் பேர் பிரபாகரன், திருப்பத்தூர் மாவட்டம். மணிமாறன், நீங்க கேட்டிருப்பீங்க சென்னையை சேர்ந்தவர்களை விட வெளி மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் அதிகமானோர் இங்க வர்றாங்க. ஒவ்வொருத்தருக்குமே வந்து வெளி மாவட்டங்கள்ல இருக்கவங்களுக்கு மெரினா கடற்கரையை பார்க்கணும், இங்க இருக்கக்கூடிய தலைவர்களின் சமாதிகள் எல்லாம் பார்க்கணும் அப்படிங்கறது ஒரு ஒவ்வொருத்தருக்கான ஒரு ஆசையா இருக்குது. அதையொட்டி இந்த கிறிஸ்துமஸ் விடுமுறை தினத்துல அவங்க எல்லாரும் வந்து மெரினா கடற்கரைக்கு வந்திருக்கிறார்கள். ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்றாங்க. சிறு வணிகர்களும் மகிழ்ச்சி, பொதுமக்களும் மகிழ்ச்சி அப்படிங்கறது மெரினா கடற்கரையுடைய நிலவரமாக இருக்கிறது. மணிமாறன் விவரங்களை கொடுத்தமைக்கு நன்றி சுகன்யா. சங்கர் ஐஏஎஸ் அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200 மேற்பட்ட ஐஏஎஸ் ஐபிஎஸ் மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் கனவை நிஜமாக்க உடனே 7667666266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும்.